வணக்கம். இன்று நவம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளின் முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. நாடாளுமன்றத்தில் இந்த நாளில் பெருந்தோட்ட மக்கள் பற்றி முக்கியமான 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த கருத்துக்களின் தொகுப்பையும் உங்களுக்கு இந்த நாளில் ஆற்றப்பட்ட நாடாளுமன்ற உரைகளை பற்றி நான் சுருக்கமாக கொண்டு வருகிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த நாளில் பெருந்தோட்ட மக்கள், மலையக மக்கள் நீண்ட காலமாக இந்த தமிழ் தேசிய போராட்டத்திலும் சரி, இலங்கைக்காகவும் சரி, பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள், அவர்களுக்காக எடுக்கப்படுகின்ற நல்ல முயற்சிகள் அத்தனைக்கும் தங்களது ஒத்துழைப்பு இருக்கும் என்று உறுதி வழங்கியிருந்தார். இதேவேளை இந்த நாளில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடியது. அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில விடயங்களை சொல்வார், ஆனால் அவர் செய்ய மாட்டார். எனவே அதை ஞாபகப்படுத்தி செய்ய வேண்டியது அமைச்சரது கடமை என்று கிண்டல் துணியில் சொல்லியிருந்தார். அமைச்சராக இப்போது பதவியேற்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஜீவன் தொண்டமானோ இன்னும் சில முக்கியமான விடயங்களை இந்த மலையக மக்களை பற்றி இந்த நாளின் விடயங்களாக இங்கே ஞாபகப்படுத்தியிருந்தார். அவர் சொன்ன விடயங்களையும் இங்கே கொண்டு வருகிறேன். பல முக்கியமான விடயங்களை இந்த நாளில் உள்ளடக்கி இந்த செய்திகளை பற்றிய இந்த நாளின் தொகுப்பை இங்கே கொண்டு வர வேண்டும். மலைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விடயங்கள், அன்றாடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி உங்களுக்கான முழுமையான இந்த தகவல் தொகுப்பை கொண்டு வர வேண்டும். அதை பற்றிய விடயங்களையும் இந்த நாளின் செய்திகள் இங்கு உங்களுக்கு கொண்டு வரும். இதேவேளை மாவீரர் தின அனுஷ்டிப்பு குறித்து நீதிமன்றங்கள் இப்பொழுது வெளியிட்டு வருகின்ற பல்வேறு விடயங்களை குறித்த சில முக்கியமான தகவல்களை பார்க்க வேண்டும். போலீசார் தொடர்ந்து நீதிமன்றத்திலே தடை கோரி மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றார்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதேவேளை யாழ்ப்பாண நீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பை பற்றி நேற்றைய நேரலை செய்தியில் சொல்லியிருந்தேன். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற காவல் தடுப்பு விசாரணைகளின் போது கொலை குண்ட மரணித்த அலெக்ஸ் நாகராசா அந்த 25 வயது இளைஞனின் கொலைக்கு இல்லாவிட்டால் அந்த மரணத்தோடு தொடர்பட்ட 5 போலீசாரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் 4 போலீசார் இன்று நாளில் கைதாகி இருக்கின்றார்கள். 5ஆம் அவரை தேடி இப்பொழுது அவரை கைது செய்யும் பணிகளில் போலீசார் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். அவை பற்றிய விடய தொகுப்பையும் பார்க்கலாம். இவ்வளவில் இலங்கையில் ஒரு பக்கம் குற்றச்செயல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த குற்றச்செயல்கள் பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்களின் தொகுப்பு இன்றையினாலும் ஏனைய செய்திகளின் முழுமையான விடயங்களையும் கொண்டு வருவதோடு சேர்த்து சீனாவின் சினோபெக் நிறுவனம் இலங்கையிலே ஏற்கனவே எரிபொருள் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகள் குறித்த சில தொகுப்புகளையும் உங்களுக்காக இதனால் தர வேண்டும். புதிய மாற்றங்கள் பற்றி இதேவேளையே ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நேரலையில் காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முதல் இன்றைய நாளில் மலையக மக்கள தொடர்பாக இடம்பெற்ற மிக முக்கியமான விடயம் இன்றைய நாளில் நாடாளுமன்ற அமர்வு. இந்த வரவு செலவு திட்டத்தில் நீர் வழங்கல், தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதம் இடம்பெற்றது. அது அங்கே உரையாற்றும் போதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் நேற்றைய நாளில் உரையாற்றிய விடயத்தை இன்றைய நாளில் காணொலியாக கொண்டு வந்திருந்தேன். அதிலே மாவீரர் தின அனுஷ்டிப்பு, இதில் இனங்களுக்கிடையிலான இணக்கப்பாடு, இந்த நினைவு கூறுதல் உரிமை போன்ற விடயத்தை எவ்வாறு சிங்கள இளைஞர் யுவதிகள் இதிலே தலையிட்டு இந்த நல்லிணக்கத்துக்கு வடிவமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை பற்றி வலியுறுத்தி இருந்தார். இதேவேளையில் தமிழ் மக்கள் நினைவு கூறுதலை எவ்வாறு அரசாங்கம் மூர்க்கத்தனமாக ஒடுக்குகிறது, அதேவேளையில் தமிழ் மக்கள் மீது தங்களுடைய நினைவு சின்னங்களை எவ்வாறு அரசாங்கம் திணிக்கிறது என்ற விடயத்தினூடாக மக்கள் மூர்க்கத்தனமாக அடக்கப்படுகின்ற விடயங்கள் பற்றி சுட்டிக்காட்டியிருந்தார். இன்று அவரது உரை மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. சிங்கள அரசின் காலாகாலமாக இடம்பெற்று வந்த திட்டமிட்ட இனப்படுகொலை, அதுபோல ஈழ விடுதலை போராட்டம் மற்றும் இனக்கலவரங்கள் இடம்பெற்ற வேளையில் என்று பல்வேறு இடங்களில் தங்களை தியாகம் செய்த மலையக மக்கள் தான் இலங்கையின் பொருளாதாரத்தை இப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். எனவே அவர்களுக்கான காணி உரிமை, சம்பள அதிகரிப்புகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மலையக மக்களுக்காக எடுக்கப்படுகின்ற சகல தீர்மானங்களுக்கும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். 1983ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இராணுவத்துக்கு எதிராக நடந்த முதலாவது கண்ணிவெடி தாக்குதலுக்காக இடம்பெற்ற இனக்கலவரங்களில் மலையக மக்கள் 2000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். பல 1000கணக்கான மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கண்ணிவெடிக்கு மலையக மக்கள் என்ன செய்தார்கள்? அப்போது ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்கள், மலையக மக்களின் திட்டமிட்ட அழிப்புகள் பற்றி பல்வேறு விடயங்களை சொன்ன அவர் இன்னொரு விடயத்தை சொல்லி காட்டியிருந்தார். மலையகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நீண்ட இழுபறைகளுக்கு பிறகுதான் சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. அரசாங்க அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சம்பள உயர்வு வழங்கப்படும் போது மலையக மக்களுக்கு வெறும் 600 ரூபாய் மட்டும்தான் இங்கே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு போனஸ் வழங்கப்படுவதில்லை. வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயினால் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் மலையக உறவுகளின் நாட்சம்பளம் 600 ரூபாயை தாண்டி போக முடியாமல் இருக்கிறது என்று அந்த ஒப்பீட்டை வலியுறுத்தி இருந்தார். இது மிக முக்கியமான ஒரு உரை. அந்த உரையை முழுமையாக உங்களுக்கு தரப்பார்க்கிறேன். இதேவேளையில் அரசாங்க தரப்பைச் சேர்ந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அதை விடலை 44% வளவில் இப்பொழுது குடிநீர் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற விடயத்தை பற்றியும் சொல்லியிருந்தார். இன்னொன்று, நீர் வழங்கல் அமைச்சினூடாக வழங்கப்படுகின்ற குடிநீரை காட்டிலும் ஊற்று நீர் தூய்மையானது என்று பெருந்தோட்டங்களில் பெரும்பாலானோர் கருதுகின்றார்கள் என்றும் போதிய விழிப்புணர்வு அங்கே இல்லை என்றும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஜீவன் தொண்டமானின் அண்மைக்கால அரசியல் நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் குறைகள் என்று வரும்போது அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதுவெளியில் சில விடயங்களை முன்னெடுத்து நடத்துகின்றார் என்று சொல்லித்திருக்கிறது. எனவே இந்த பெருந்தோட்ட பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அனைவரையும் ஒன்றிணைக்க அழைத்திருந்தார். இப்போது காணி உரிமை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கப்பட்டது. அதுபோல விஜித ஹேரத் பெருந்தோட்ட மக்களுக்கு முகவரி இல்லை என்று சொன்ன பல்வேறு விடயங்களை பற்றி இங்கே சொல்லும் போது அவர் ஒரு சவாலை விட்டிருந்தார். தன்னை பொறுத்தவரையில் உங்கள் மேசை மீது உள்ள தாளில் தான் குறிப்பிடும் முகவரிக்கு கடிதம் அனுப்புங்கள், நாளைய தினமே உரிய நபரை கடிதம் சென்றடையும், எனவே பொய்யான விடயங்களை குறிப்பிட்டு மக்களை தவறாக வழி நடத்த வேண்டாம் என்று ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோல பெருந்தோட்ட பகுதிகளில் இப்பொழுது 175,000 தனி வீடுகளுக்கான கேள்வி காணப்படுவதாகவும் இப்போது அமைக்கப்படுகின்ற தனி வீடுகளுக்கு முகவரி வழங்கப்படுகிறது, இந்த பிரச்சனை படிப்படியாக தீர்க்கப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார். அதுவேளையிலே முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இன்னொரு விடயத்தை சொன்னார். இந்த பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 4 பில்லியன் ரூபாயை பெற்றுக்கொள்ள அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். இலங்கையை ஆசியாவின் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்ற பெருந்தோட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அவர் சொன்ன மிகச்சிறந்த ஒப்பீடு, ஜெர்மனி நாட்டுக்கு கடன் வழங்கும் அளவுக்கு இலங்கை நாட்டை உயர்த்திய, இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்திய மலையக மக்களுக்கு என்ன விடயத்தை அரசாங்கம் காலாகாலமாக செய்தது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஜெர்மனிக்கே கடன் கொடுத்தோம் என்று நினைக்கிறோம் என்று தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார். கடன் கொடுக்கும் அளவுக்கு வெளிநாட்டு நிதியம் எம் கையிலே இருந்தது, அது எமது உழைப்பினால் நடந்தது. இலங்கை ஏற்றுமதி அப்போது தேயிலையும் மரப்பணம் மட்டுமே இருந்தது. எனவே மலையக தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பை நாட்டை உயர்த்தியது. ஆனால் இந்த பாரிய உழைப்பை வழங்கிய நாட்டு மக்களுக்கு எங்கள் நாடு என்ன செய்தது கேள்வி எழுப்பியிருந்தார். இதுபடியே தொழிலாளர்களின் விடயங்கள் இங்கே வரும்போது முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவருமான ரவு ஃபக்கீம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை தொழில் வாய்ப்பு என்று அனுப்புவதன் மூலம் அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது எமது நாட்டில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரும். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் அரபு நாடுகளை கண்டுகொள்ளாது, சந்தர்ப்பவாதமாக செயற்படக்கூடாது, இலங்கையர்களை தொழிலுக்கு அனுப்பும் விடயத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு விசேட கூற்றை முன்வைத்து இந்த உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். காசாவில் பாரிய மனித உரிமை மீறல் மற்றும் யுத்த குற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் லட்சக்கணக்கான இலங்கை தொழிலாளர்கள் அரபு நாடுகளில் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு தொழிலாளர்கள் எடுப்பது அரபு நாடுகளை விரோதிப்பதும், அதுபோல் அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது நாட்டில் பாரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்னொரு முக்கியமான விடயமாக, இஸ்ரேலில் இப்பொழுது இந்த யுத்த நிறுத்தம் இடம்பெற்று வருவதோடு சேர்த்து கைதிகள் பரிமாற்றம் இரு தரப்பிலும் இடம்பெற்று வருவது ஒரு வாரதலானது. அதை வெளிநாட்டு செய்திகள் கொண்டு வரும்போது கொண்டு வருகிறேன். இதுவேளையே வட்டுக்கோட்டை இளைஞர் அலெக்ஸ் நாகராசாவின் மரணம் தொடர்பாக 4 காவல்துறை உத்தியோகத்தர்களின் கைது செய்யப்பட்டு அவர்கள் இப்பொழுது விளக்க மறியலில் இது மிக முக்கியமான விடயம். வருகின்ற 4 வரை அவர்களது விளக்கமறியல் காலம் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. 5வது போலீஸ் சந்தேக நபரையும் இப்பொழுது தேடுகின்ற பணியில் போலீசார் இங்கே ஈடுபட்டுகின்றனர். வருகின்ற திங்கட்கிழமை வரை அவர்கள் விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார்கள். அதேவேளையில் அன்றைய நாளில் அணிவகுப்பும் இடம்பெறும் என்று நீதவான் உத்தரவிட்டுகிறார். நீதவான் ஏ ஆனந்தராஜா நேற்றைய நாளில் விடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த நாளில் இவர்கள் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உரைகளை பற்றி சொல்லும் போது இந்த ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான திஸ்ஸ குட்டியாராச்சி ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்திலே பேசும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீதிமன்றத்தையும் பற்றி தவறான கருத்துக்களை சொல்கின்றார். இதனால் அவரது உரையை நேரலை காண்பிக்க கூடாது என்று சொல்கின்றார். சிறுவர்கள் மற்றும் ஏனையோரை பார்க்கின்ற நேரத்தில் அவரது உரைகள் இடம்பெறக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். தகாத வார்த்தை பிரியவங்களை சொல்கின்றாராம் சஜித் பிரேமதாச. இதன் காரணமாக அவரது உரை தடுத்து நடத்தப்பட வேண்டும். ஆனால் சஜித் பிரேமதாச அந்த நாளில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன வார்த்தை பிரியவங்களை பயன்படுத்தினார்கள், அவர்கள் எப்படி செய்தார்கள் என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். எனவே ஆளும் தரப்பின் இவ்வாறான உரைகள் தொடர்பாக யார் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டியதன் அவசியம் இங்கே இருக்கிறது. அதேவேளையில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து ஒரு புதிய தீர்மானம் வந்து வந்திருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். வரவு செலவு திட்டத்தில் 10,000 ரூபாய் வேதன அதிகரிப்பினை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு 5,000 ரூபாய் வருகிற ஏப்ரல் மாதத்திலும் மிகுதிய அக்டோபர் மாதத்திலும் வழங்க உத்தேசிக்கப்பட்டிருந்தது. அதுபோல ஓய்வூதியம் பெறுவோருக்கு 2,500 ரூபாய் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும் என்று சொல்லி வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. நான் அதை தமிழ் படுத்தி முழுமையாக உங்களுக்கு தந்திருந்தேன். இந்த நிலையில் அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பில் 5,000 ரூபாயினை ஏப்ரல் மாதம் வரை இல்லாமல் அது விமர்சனத்துக்குள்ளாகியிருந்தது. எனவே ஜனவரி மாதமே வழங்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை பரிந்துரைத்திருக்கிறார் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது.
கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் இந்த வாரம் அளவில் வெளியாகலாம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது இன்று வெளியாகும் என்று சமூக வலைத்தளங்களில் வெளியான விடயம் தவறானது என்று சொல்லி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 4 அல்லது 5 நாட்களில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனவே அந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இதை பற்றிய தெளிவான தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த வருகின்ற 4 அல்லது 5 தினங்களில் இது வெளிவரும். இதுவேளை இலங்கையின் எரிபொருள் சந்தையில் இப்பொழுது 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இப்போது சினோபெக் நிறுவனம் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குகின்ற முயற்சியும் வருகின்ற திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதி அளிக்கும் என்று சொல்லி மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிடுகிறார். இலங்கை அண்மை காலமாக இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீடுகின்ற முயற்சியில் புதிய முதலீடுகளை ஏற்றுக்கொண்டது. எனவே இப்போது சினோபெக் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் தாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்ற எரிபொருள் விநியோக நிலையங்களை தவிர இந்த சுத்திகரிப்பு நிலையத்தையும் உருவாக்கப் போகிறது. இது உலகத்தின் முன்னணி சுத்திகரிப்பு நிலையம், அதுபோல மிகப்பெரிய எரிபொருள் உற்பத்தி நிலையமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். சினோபெக் தான் சவுதி அரேபியாவில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தையும் ரஷ்யாவில் கனியவள ரசாயன உற்பத்தி நிறுவனத்தையும் நடத்தி வருகிறது. எனவே இலங்கைக்கும் இந்த முதலீடு மிகப்பெரிய ஒரு முதலீடாக அமையும். மாவீர நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நாளில் வட்டுக்கோட்டை பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக மாவீரர் வாரத்தின் இந்த நாளில் இந்த நினைவேந்தல் அதுபோல மாவீரர்களின் பெற்றோருக்கான கௌரவிப்பாகின மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது கௌரவிக்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் இந்த மாவீரர்களின் பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் இன்றைய நாளில் இடம்பெற்றுகிறது. வட்டுக்கோட்டை அதுபோல கரவெட்டி போன்ற இடங்களில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. அதே வேளையில் மாவீரர் தின அனுஷ்டிப்பும் பல்வேறு இடங்களில் இடம்பெறும்போது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க போலீசாரினால் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 7 காவல் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளினால் இந்த மனுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது கிளிநொச்சி நீதவானினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காரணிகளுக்கு ஏற்ப அவரது காவல் நிலையங்கள் சில காரணிகளை சொல்லியிருந்தார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க முடியாது, அனுஷ்டிப்பது நினைவு கூறுவது என்பது ஒவ்வொருவரது உரிமை என்று சொல்லி இது பற்றிய விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதுவேளை முல்லைத்தீவு தலைமை போலீஸ் பொறுப்பு அதிகாரியினால் இந்த நினைவேந்தல்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இன்றைய நாளில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் இப்படியான விடயம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இதிலே மாவீரர் நினைவேந்தலில் ஈடுபட முல்லைத்தீவில் 6 பேர் அடங்கிய குழுவினருக்கு நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு வழங்கப்பட்டது முக்கியமான ஒன்று. முல்லைத்தீவு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் சனிக்கிழமை முன்னிலையாகி விடுதலை புலிகள் அமைப்பினை நிறுவிய வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் 89ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி அந்த அமைப்பிலிருந்து உயிரிழந்த உறுப்பினர்களின் நினைவு கூறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தின் 21 முதல் 27ஆம் தேதி வரையான நாட்கள் மாவீரர் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பல்வேறு விடயங்களை அவர் ஆதாரம் காட்டியிருந்தார். முல்லைத்தீவு மணலாறு ஒதுக்கக்காட்டு பகுதியில் உள்ள முதல் மாவீரர் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது என்று பல்வேறு விடயங்களை அவர் இங்கே சுட்டி காட்டியிருந்தார். அதுபோல விடுதலை புலிகளின் இலச்சினையுடன் இந்த நினைவேந்தல் இடம்பெற வேண்டும் என எழுத்து மூலம் கட்டளையிடப்பட்டிருந்ததாகவும் புலனாய்வு பிரிவினால் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் இம்முறையும் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் அணியின் உறுப்பினர்களால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் உயிரிழந்த உறுப்பினர்களின் நினைவு கூற மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவு தகவல் வழங்கியுள்ளது என்று பல்வேறு தரவுகளை எதிர்ப்பு கூறியிருந்தார். நீதிபதிக்கு எடுத்துக்காட்டியிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற கட்டளையில் குறிப்பிட்ட 6 பேருக்கு இதிலே முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் வீரசிங்கம் மற்றும் அவரது குழுவினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணை செயற்பாட்டாளர் முத்துக்குமார் வசந்தம், புதுமாத்தளன் முல்லைத்தீவு மற்றும் அவருடனான குழுவினர் என்று 6 பேரை குறிகாட்டி அவர்கள் விடுதலை புலிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இல்லாவிட்டால் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நினைவேந்த நிகழ்வை நடத்த முடியாது, நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பது முக்கியம். குறிப்பாக போலீஸ் தலைமை அதிகாரியின் எடுத்துக்காட்டுகள் மூலமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதுவரை அண்மையில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம், ஜாயல பகுதியில் வைத்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உயிரிழந்தார் ஒரு காவல்துறை உறுப்பினர். பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிளாக பதவி வகித்த ஒருவர் அவருக்காக இப்போது அவரது இறந்த பிறகு வழங்கப்படுகின்ற பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் தெரிகிறது. குறிப்பாக இந்த இறந்த பிறகு வழங்கப்படுகின்ற இந்த பதவி உயர்வு நிலையானது உண்மையில் அந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய கடமையில் இருந்த போது பணியாற்றியதற்காக வழங்கப்படுகின்றோ அதி உயர் கௌரவமாக இருக்கும். போஸ்ட் மோஸ்ட்லி ப்ரமோட்டட் என்று சொல்லி இதை பற்றி குறிப்பிடப்படும். கிருஷ்ணமூர்த்தி பிரதாபர் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த இளம் போலீஸ் அதிகாரிக்கே இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை, அவரது கடமையில் அவர் இருந்த போதே பணியாற்றிய அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி நினைவு கூறுகிறோம். இதுவேளை இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தமானது இப்பொழுது இடைநிறுத்தப்படுகின்றது. யுத்த நிறுத்தம் ஒன்று நிலவிக் கொண்டிருக்கிறது.
நேற்றைய நாளில் 12 இஸ்ரேல் தரப்பினர் விடுதலை செய்யப்பட்டதாக பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கம் அறிவித்தது. இந்த 12 பேரும் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. இப்படி இருக்கும்போது 14 பேர் விடுவிக்கப்பட்டதாக இந்த நாளில் இஸ்ரேல் செய்திகள் வெளியாக இருந்தன. இதையடுத்து இஸ்ரேல் தாங்கள் கைது செய்து வைத்திருக்கின்ற 42 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இணங்கி இருப்பதாக தெரிகிறது. இந்த பட்டியலை இஸ்ரேல் ஹமாஸ் தன்னுடைய பட்டியலை இஸ்ரேலிடம் கொடுத்திருக்கிறது. இதையடுத்து தற்காலிக போர் நிறுத்தம் செய்யப்பட்டு 2 நாளான இன்று சனிக்கிழமை இந்த 2 கட்ட பணிய கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறவிருப்பதாக தெரிகிறது. ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை 240 பணிய கைதிகளில் 26 பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள். நேற்று 12, இன்றைய நாளில் 14. இஸ்ரேல் இப்போதைக்கு 39 பணிய கைதிகளை விடுவித்திருக்கிறது. இந்த 42 பேரோடு அந்த கணக்கு 81 மாறும் என்று சொல்லி கருதப்படுகிறது. எனவே நல்லது, இது தொடர்ச்சியாக நீடிக்கட்டும், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த யுத்தமானது முடிவுக்கு வரட்டும் என்பதை நாங்கள் சொல்கின்ற ஒரு விடயம். காசாவில் மக்களின் அமைதி வாழ்க்கை மீண்டும் வழமைக்கு திரும்ப வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற குறைந்தபட்ச விடயம். இன்றைய செய்திகளுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். முக்கியமான 3 உரைகளை தனியாக ARV லோஷன் நியூஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாவன இளம்பரையனின் உரை, அதுபோல சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆற்றிய ஆங்கில உரை, ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தமிழ் உரை. இது மட்டுமல்லாமல் முக்கிய இந்திய நாளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உரைகள் சிலவற்றை தொடர்ச்சியாக பதிவிட காத்திருக்கிறேன். உங்களது கருத்துக்கள் விமர்சனங்களை எதிர்பார்த்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.